பேன் இண்டியா ஸ்டார் பிரபாஸோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் சலர். கேஜிஎஃப் படத்தை இயக்கிய டைரக்டர் பிரசாந்த் நீலோட இயக்கத்தில் இந்த படம் அஃபீஷியலாக செப்டம்பர் 28 ரிலீஸ் ஆகிறதா இருந்தது கம்மிங் வீக்கில், பட் ஆனால் ரிலீஸ் பண்ணலை. இப்போது என்ன இன்ஃபர்மேஷன் வெளியாகி இருக்குன்னா, இந்த படம் அஃபீஷியலாக டிசம்பர் மாதம் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்கிறதா நியூஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஹிந்தி டிஸ்ட்ரிபியூட்டர் டபிள்யூஏ ஃபிலிம்ஸ் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, டிசம்பர் 22 சலர் படம் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆக இருக்கிறதா டிஸ்ட்ரிபியூட் சைடில் ஒரு மெயில் அமைச்சு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ பிரபாஸோட நடிப்பில் சலர் படம் டிசம்பர் மாதத்துக்கு பிளான் போட்டிருக்காங்க. ஏற்கனவே டிசம்பர் மாதம் ரிலீஸ்னு அறிவித்த படங்கள் ஷாருக்கானோட டன்கி மற்றும் நடிகர் தனுஷோட கேப்டன் மில்லர். இந்த மூன்று படங்களும் இப்போதைக்கு டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் ஷாருக்கான் அவர்களுக்கு டன்கி படம் இந்த இயரில் ரிலீஸ் ஆகிற 3வது படம். பிரபாஸ் அவர்களுக்கு கம்பேக் படமாக அமையனு எதிர்பார்க்குற படம் சலர். கேஜிஎஃப் படத்தை இயக்கிய டைரக்டர் பிரசாந்த் நீலோட இயக்கத்தில் தான் சலர் படமும் ரிலீஸ் ஆகுது. சலர் படத்துக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குது. சலர் படம் பிரபாஸ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கம்பேக் படமாக இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு டிசம்பர் மாதத்தில் சலர், டன்கி, கேப்டன் மில்லர் இந்த மூன்று படங்களும் டிசம்பர் மாதம் இந்த இயர் எண்ட் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் ஜெயம் ரவியோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்க இறைவன் படத்தோட ஒரு சில ரிலீஸ் சேஞ்சஸ் நடந்திருக்கு. தமிழ்நாடு தியேட்டருக்கு ரிலீஸ் ரெஜன் மூவிஸ் ஜெயம் ரவியோட இறைவன் படத்தை வாங்கியிருக்கிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. சேட்டலைட் ரைட்ஸும் கலைஞர் டிவி தான் வாங்கியிருக்காங்க. இந்த முடிவை ரீசண்டாக இறைவன் படக்குழுவினர் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ரெஜன் மூவிஸ் தான் இறைவன் படத்தை செப்டம்பர் 28 தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. சந்தீப் கிஷானோட நடிப்பில் மாயவன் படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக ரிலீஸ் ஆகியிருந்தது. இப்போ மாயவன் அடுத்த சீக்வல் எடுக்கிறதுக்கு அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க. இந்த சீக்வலோட பூஜையை போட்டு ரீசண்டாக ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.